கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் இந்த லெந்து காலங்களிலே தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சத்தியங்களை ஆராய்ந்து நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அதிகமான சத்தியங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஜெபத்தை பற்றிய ஒரு சிந்தனையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தர விளைகின்றார். நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கின்றேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த கடைசி ராபோஜனம் அல்லது இந்த திருவிருந்து அல்லது அந்த நற்கருணை என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கடைசி பந்தியை சீசர்களோடு சேர்ந்து பங்கிட்டு அவளையெல்லாம் கெட்சமனை தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறார். அவரோடு கூட எல்லா சீடரும் செல்கிறார்கள். இரவு நேரம் முடிந்து அல்லது இரவு நேரத்தில் அந்த போஜனத்தை முடிந்து செல்கிறார்கள். அங்கு போய் தன் எனக்கு என்னென்ன காரியமெல்லாம் நடக்கிறது, நான் என்ன எப்படியெல்லாம் இருக்க போகிறேன் என்பதை இயேசு கிறிஸ்து முதலே கூறிவிட்டார். கூறி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட குழுவினரை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தான் ஒரு இடத்துக்கு சென்று ஜெபிக்க செல்கிறார். சற்று நேரம் கழித்து வந்து அங்கு பார்க்கிறார், அவள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அசந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்துல சோதனைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தூக்கத்தை சொல்றார். இந்த தூக்கங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அநேகர் வந்து தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பலருக்கு பல காரணங்கள்லாம் தூக்கம் இருப்பதில்லை. ஆனால் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கின்றார். ஆனால் இந்த சீடர்களோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருத்தத்தையும் வியாகுலத்தையும் தான் படுகிற பாடுகளையும் தான் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் சந்திக்க போறேன் என்பதையும் கூறி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அப்புறம் போய் ஜெபம் பண்ணுகிறார். சீடர்கள் அதை மறந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, சகோதரர்களாக 12 பேரும் இருந்தார்கள் சீடர்கள். இயேசு கிறிஸ்து குருவாய் இருந்தார். அவருடைய எல்லா விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய போதனைகளையும் அவருடைய சாதனைகளையும் இந்த சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பல இடங்களில் மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துக்கு என்னென்னலாம் சொல்லுகிறார் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கடைசியாக அவர் வேண்டிக் கொண்ட ஒரு காரியம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. இல்ல, ஆண்டவர் ஒரு சின்ன சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. தூங்குறது தப்பு கிடையாது, படுத்து ஓய்வெடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் ஜெபிக்கிற நேரத்துல நம்ம அப்படி இருந்தோம்னா அது தவறு அப்படிங்கிற ஒரு சின்ன சத்தியத்தை ஆண்டவர் சொல்றார் நமக்கு. சில தூக்கத்திலேயே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, படுத்துட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. படுத்துட்டு ஜெபம் பண்ணதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க. ஆனா ஜெபம் பண்ணும் போது படுத்துட்டு இருக்க கூடாது. நீங்க படுத்துட்டு ஜெபம் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. டிராவல் போயிட்டு இருக்கீங்க, அப்படியே சாஞ்சு படுத்து ஜெபம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா ஜெபத்துக்கு என்று ஒரு நேரம் இருக்கின்ற போது, ஜெபிக்கின்ற பொழுது நாம் கொஞ்சம் ஆயாசம் அப்படியே படுத்துக்கலாமே, கொஞ்சம் அப்படி சாஞ்சிருந்துக்கலாமே, அப்படி இருக்கின்ற போதுதான் சோதனைக்காரன் வருகிறார் நமக்கு. அந்த இடத்துல தூக்கம் என்ற ஒரு சோதனை இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு வருகிறது. அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வேதனையும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் இயேசு கிறிஸ்துவின் கஷ்டங்களையும் அவர்கள் எண்ணி இருப்பார்களே என்றால் ஊக்கமாக ஜெபம் பண்ணி இருப்பார்கள். அவள் அதை எண்ணவில்லை. தங்களுடைய உடல் சோர்வு, உடல் அசதி அல்லது ஏதோ ஒரு காரணம் தூங்கிவிட்டார்கள். அருமையானவர்களே, இயேசுடைய சீடர்கள் இந்த தூக்கத்தின் மூலம் பின்பு அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஜெபிக்க வேண்டிய நாம், குருவை தாங்க வேண்டிய நாம், குருவோடவே இத்தனை இருந்தமே, இத்தனை நாட்கள் இருந்தமே, 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடவே சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் இவர்களும் சென்றார்கள். அவர்கள் என்னென்ன காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார்களோ அதையெல்லாம் இவர் பார்த்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மற்றவர்களுக்கும் கூறினார்கள். ஆனால் இந்த ஒரு சின்ன தூக்கம் பாருங்க, அவங்களை அப்படியே ஃபிளாட் ஆக்கிடுச்சு. தன்னுடைய காரியத்தையே மறந்துட்டாங்க. சற்று நேரத்துக்கு முன்னால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இவ்வளவுலாம் பாடுகள் எல்லாம் பட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, சோதிக்கப்படுகின்ற போதும் சோதனை வருகின்ற போதும் அந்த சோதனையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால்
நாம் ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கின்ற போது ஒரு விசுவாசி சொல்லியிருக்காரு, ஒரு விசுவாசி, ஒரு எளிய விசுவாசி, ஒரு சின்ன விசுவாசி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற போது மிகப்பெரிய பிசாசு சாத்தானானவன் நடுங்குகிறான். முழங்காலுக்கு ஜெபத்திற்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. முழங்காலுக்கும் ஜெபத்திற்கும் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நாம் ஜெயித்து முன்னேற வேண்டும் என்றால், நாம் ஜெபிக்கின்ற நேரத்தில் அசதியை மறந்து சோர்வை மறந்து ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெப சிந்தனையும் அப்படிப்பட்ட ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சோதனை நாங்கள் சகிக்கத்தக்கதாக, தாங்கிக் கொள்ளத்தக்கதாக, எதிர்கொள்ளத்தக்கதாக ஜெபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஜெபித்த ஆண்டவர் எங்களுடைய சோதனை எதிர்கொள்ளத்தக்கதாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, எங்களை ஆளுகின்றவர்களுக்காக, எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் தொடங்கத்தக்கதாக, இந்த நாளை முடிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.